என் அழகிய மாணவ செல்வங்களே, என் இனிமையான காலை வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது தமிழ், ஆறாம் வகுப்பு தமிழ். நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தில் ஒன்றான தமிழ் கும்மியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கும்மியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கும்மியை இப்பெல்லாம் பண்ணுவாங்க, யார் அடிப்பாங்க? பெண்கள் தான் கூட்டமாக சேர்ந்து அடிப்பாங்க. அதுவும் என்னென்னலாம் திருவிழாக்களில், ஒரு கோவில் திருவிழாக்களில், பெண்கள் சடங்கில் பெண்கள் ஆனந்தமாக ஆடி பாடி மகிழ்வது ஒரு கும்மி. அது வந்து நாட்டுப்புற கலையில் ஒன்றாக இருக்குது. அது கும்மி, அந்த கும்மியை பற்றி தான் இன்றைக்கி பாடமாக நம்ம பாடலாக பார்க்க போகிறோம். தமிழ் கும்மி, தமிழ் கும்மியை பற்றி பார்க்கும்போது பெண்கள் கூட்டமாக கைக்குட்டி ஆடி பாடுவது தான் கும்மின்னு சொல்கிறாங்க. பெண்கள் வந்து கைத்தட்டி குனிந்து நிமிந்து, ஏன்னா அது வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற தசைகள்லாம் வந்து என்ன, அது தளர்ந்து பெண்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மகிழ்ச்சி தருவது மட்டும் இல்லை, பெண்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தருவதும் சொல்கிறாங்க. பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போதெல்லாம் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து கும்மி அடித்து ஆடி பாடுவது தான் வந்து நம்ம தமிழ் பாரம்பரியத்தோட வழக்கம். கும்மியில் வந்து வகைகள் இருக்குது. இயர் கும்மி, உயர் கும்மி, ஓர கும்மி அப்படின்ட்டு கும்மியோட வகைகள் இருக்குது. கும்மியில் வந்து தமிழ் மொழியை சேர்த்து, தமிழ் வளர்ச்சி தமிழ் மொழியை சேர்த்து அடித்து ஆடி பாடும்போது இன்னும் பெரும் மகிழ்ச்சியை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தமிழ் கும்மியில் தமிழ் மொழியில் கும்மியை சேர்த்து வாயார கேட்கலாம், காதார வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், ஆடி பாடி மகிழலாம். பாருங்கள் பாருங்கள், இன்றையோட தமிழ் கும்மி எழுதுறது யாருன்னா பெருஞ்சித்தனர். இந்த பாடலை எழுதுறது யார்? பெருஞ்சித்தனர். இப்போ அந்த பெருஞ்சித்தனரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இவருடைய இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம். ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாமா? இவருடைய இயற்பெயர் என்னது? துரை மாணிக்கம். இவரோட பெற்றோர் வந்து துரைச்சாமியார் குஞ்சம்மாள். துரைச்சாமியார் குஞ்சம்மாள். இவருடைய ஊர் எங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் உள்ள, சேலம் மாவட்டம் இல்லைங்களா, இந்த சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் என்னும் ஊரில் வந்து இவர் பிறந்துள்ளார். அது மட்டும் இல்லாத இவர் படைத்த நூல்கள் என்னென்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியர், நூறாசிரியர் பள்ளி பறவைகள் போன்ற நூல்களை வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது இதை எப்படி நம்ம சுருக்கமாக புரிஞ்சுக்கிறதுனா பாருங்க, கனிச்சாறு கொய்யாக்கனி எடுத்து, கொய்யாக்கனியில் சாறு எடுத்து பாவிய கொத்து, அதாவது கொத்து குத்தா, கொத்து கொத்தா கூட்டம் கூட்டமாக இருக்கிறவங்களுக்கு 100 பேருக்கு நம்ம பள்ளி மாணவர்களுக்கு அப்படி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சுருக்கமாக சொல்கிறாங்க. பள்ளி பேர் அங்கேருந்து வர ஒரு சிட்டுக்குருவி பார்க்குது அப்படின்னு அவருடைய படைத்த நூல்கள் இதில் வந்துடும். நம்ம கடைசியாக அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாத கணிச்சார் வந்து 8 தொகுதியாக பிரிஞ்சிருக்கு. கணிச்சார் வந்து எத்தனை தொகுதியாக பிரிஞ்சிருக்கு? 8 தொகுதியெலாம் பிரிஞ்சிருக்கு. 8 தொகுதினா பாருங்கள், 8னா ஞாபகம் வரும், நம்மளுடைய வாழ்க்கையோட பருவத்தை வந்து 8ஆக பிரிக்கிறாங்க. ஒரு திரைப்படத்தில் கூட வந்திருக்கு, நம்ம மனித வாழ்க்கையை வந்து 8-8 பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது மாதிரி நம்மளுடைய பருவத்தை 8 பகுதியாக பிரிக்கிற மாதிரி, 8 பகுதிகளாக பிரிக்கிற மாதிரி இந்த கணிச்சாறு தொகுதிகளையும் வந்து 8ஆக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கணிச்சாறு தொகுதிகளையும் 8ஆக பிரிச்சிருக்காங்க. இவர் நடத்திய இதழ்கள்லாம் என்ன தெரியும் இல்லையா? பத்திரிகைகள் அதாவது நடத்திய இதழ்கள் என்னென்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படின்ற இதழ்களை வந்து நடத்தி வந்தார். இந்த பேரில் இதழ்கள்லாம் நடத்தி வந்தார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சிறப்பு பெயர் உண்டு. என்னென்னா பாவலரர், பெருஞ்சித்தனார், தமிழ் தேசிய தந்தை. ஏன்னா தமிழில் வந்து தமிழை அதிகமாக போற்றி பாடுறதால இவருக்கு தமிழ் தேசிய தந்தை அப்படின்ற பட்டமும் கொடுத்தாங்க. தமிழ் மக்கள் தமிழ் அரசியெல்லாம் சேர்ந்து தமிழ் தேசிய தந்தை அப்படின்ற பட்டமும் கொடுத்தாங்க. இவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10/3/1933 முதல் 11/6/1995 வரை இவரது காலம். இவர் பிறந்தது எப்படின்னா 10/3/1933 பிறந்திருக்காரு. இவர் எப்போ இறப்பு, இவருடைய இறப்பு எப்படின்னா 11/6/1995. ஓகே மாணவர்களே, இன்று பாடலை நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம் சரிங்களா? பாருங்க, தமிழ் கும்மி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, நீளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நீளம் எட்டு திசையிலும் செந்தமயி புகை கொட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. பாருங்க, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, நீளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி. வந்து கும்மி கொட்டுங்க. யார்? இளம் கோதையர்கள். யார்? இளம் பெண்கள். இளம் பெண்களே வந்து நீங்க கும்பி கொட்டுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. நிலம் 8 திசையிலும் செந்தமரை புகை எட்டிடவே கும்பி கொட்டுங்கடி. நிலம் 8 திசையிலும், 8 திசை இப்போ சொன்னாங்க இல்லையா, கணிச்சாறு 8 தொகுதிகளா, அது மாதிரி 8 திசையிலும் நம்மளுடைய செந்தமொழி, நம்மளோட தமிழ் பரவுற அளவுக்கு நம்மளோட தமிழ் மொழி
அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான, அதாவது ஏராள கோடிக்கணக்கான, அதாவது ஆயிரக்கணக்கான ஏராளமான நூல்கள் பல கண்டது நம் தமிழ்மொழி. இது மட்டும் இல்லாத கடல் கோள்களாக எவ்வளோ கடல் கோள் வந்து இல்லைங்களா, கடல் சீற்றம் சுனாமி, கடல் கோள்கள் என்னது கடல் சீற்றம் சுனாமின்னு சொல்கிறாங்க. சுனாமி வந்தது இல்லையா, அதனால் யாழ்ப்பாணம் இலங்கையும் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இடையில யாழ்ப்பாணம் இலங்கையில் அந்த தமிழ் அகைவராய்ச்சி நிலையத்தில் வந்து நிறைய நூல்கள் வந்து அழிந்து போனது அப்படின்னு சொல்கிறாங்க. அழிந்து போன மீதி, அழிந்து போனது இல்லாமல் மீதி நூல்களே இவ்வளோ நமக்கு இருக்குது. இன்னும் நம்ம கடல் கோளால் அழிந்ததெல்லாம் எவ்வளோ இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம அறிஞர்களும் புலவர்களும் நிறைய நூல்களை இயற்றியிருக்காங்க. அதனால் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதும். பெரும் ஆழிப்பெருக்கு, ஆழிப்பெருக்குன்னு ஆழினா கடல், பெருங்கடல், பெருங்கடல் சீற்றத்திற்கும் காலம், அதாவது காலத்திற்கும் காலநிலை மாற்றம், அதாவது சுனாமி இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கெல்லாம் வருது.